வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பசு கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற கால்நடை பராமரிப்பு கடன் அட்டை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வளர்ந்து வரும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பும் மற்றும் மீன் வளர்ப்பையும் அதிகமாக ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கால்நடை வளர்ப்பு தொழிலை மேம்படுத்துவதற்காக மாநில அரசு மற்றும் மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட ஒரு முயற்சி தான் விவசாயிகள் தங்களது வணிகத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பசு கிசான் கடன் அட்டை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த கால்நடை உழவர் கடன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வங்கிகளில், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில், ஆண்டுக்கு ஒரு முறை 3 லட்சம் வரை கடன் உதவி பெற முடியும். அதாவது எந்தெந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த கிரெடிட் அடிப்படையில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா 30,000 முதல் 1 லட்சம் வரை கொடுக்கப்படும் தொகைக்கு பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய வருமானத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுது. அடுத்து தங்களிடம் இருக்கும் கால்நடைகள், பண்ணைகளை வைத்து, அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருக்கிற கால்நடை, அதாவது ஆடு மாடு இவைகளின் எண்ணிக்கையின் பேரில் 1,60,000 கடன் தொகையை வழங்கப்படுது. இந்த 3 லட்சம் ரூபாய் கடன் உதவி என்பது இந்த பசு கிசான் கடன் அட்டை இருந்தால் மட்டுமே பெற முடியும். இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த பசு கிசான் கடன் அட்டையில் வாங்கக்கூடிய கடன் தொகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7% வட்டி விகிதம், அதாவது பார்த்திங்கன்னா 7% மட்டுமே தான் வட்டி விகிதமாக கொடுக்குறாங்க, குறைஞ்ச வட்டி அப்படின்னு. இதில் உரிய கால நேரத்துக்குள்ள, அதாவது கடனை திருப்பி கட்டிட்டா 4% மட்டுமே கடன் வாங்கிய விவசாயிகள் கட்ட வேண்டிய தொகையாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 3% வட்டியை மாநில அரசு, அதாவது மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்டு நேரடியாக வங்கி கடனுக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்நடை பராமரிப்பு துறை இவங்களும் மத்திய மாநில அரசும் சேர்ந்து இந்த கால்நடைகளுக்கான காப்பீடு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கால்நடைக்கு ஏற்படும் நோய்களாலோ அல்லது இயற்கை சீற்றத்தினாலோ கால்நடையானது இறப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் பட்சத்தில், இதனால் கால்நடை உரிமையாளருக்கு பண இழப்பீடு ஏற்பட உள்ள வாய்ப்புகளை குறைக்கணுங்கிறதுக்காக விவசாயிகளுக்கு கால்நடை காப்பீடு திட்டத்தை மத்திய மாநில அரசு வழங்கி வருது. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50%, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இந்த பட்டியலினத்தர் அப்படிங்கிற எஸ்சி எஸ்டி இந்த இனத்தினருக்கு 70% மானியமும் காப்பீடு திட்டமாக மத்திய மாநில அரசு வழங்கி வருதுங்க. காப்பீடு திட்டத்தின் மூலம் வழங்கிய கால்நடைகள் இறந்து போனால் காப்பீடு செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு 24 மணி நேரத்துக்குள் தெரிவிக்க வேண்டியது மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீடு திட்ட வயது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பசு எத்தனை வயதுக்குள்ளே காப்பீடு செய்யணும் அப்படின்னா, 2.5 வயது முதல் 8 வயது வரை உள்ள பசுக்கள் மற்றும் எருமை மாடுகளுக்கு இந்த காப்பீடு செல்லுபடியாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, 1 வயதிலிருந்து 3 வயது வரை உள்ள வெள்ளாடு செம்பரி ஆடுகளுக்கும் இந்த காப்பீடு திட்டமானது செல்லுபடியாகும். இந்த காப்பீடு திட்டத்தின் மூலியமாக வழங்கக்கூடிய மானியம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா கால்நடைகளோ இறந்து விட்டால் காப்பீடு திட்டத்தின் மூலியமாக வழங்கக்கூடிய மானியம் அதிகபட்சமாக ₹35,000 மதிப்புள்ள கால்நடைகளுக்கு காப்பீடு செய்வது அரசு மானியம் வழங்குது. அதாவது ஒரு ஆண்டுக்கு காப்பீடு கட்டணமாக கால்நடையின் மதிப்பில் 2% நிர்ணயம் செய்யப்படுது. அடுத்ததாக 35,000 மேல் காப்பீடு செய்யப்படும் கால்நடை மதிப்புக்கான கட்டணங்களை கால்நடை உரிமையாளர் மட்டுமே செலுத்த வேண்டும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா 35,000 கீழே இருக்கக்கூடிய காப்பீடு திட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 2% மானியமாக, அதாவது மாநில அரசு காப்பீடு திட்ட தொகையை கட்டும். 35,000 மேலே காப்பீடு செஞ்சீங்க அப்படின்னா முழு தொகையும் கால்நடை உரிமையாளர் தான் கட்டணும். இது ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 5 கால்நடைகள் வைத்திருப்பதற்கு மட்டும்தான் இந்த கிசான் காப்பீடு திட்டம், அதாவது இந்த பசு கிசான் காப்பீடு திட்டத்தின் கூட செல்லுபடியாகும். இதில் இந்த பசு கிசான் கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னா, கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் விண்ணப்பிக்கப்பட வேண்டியது. இந்த கடன் அட்டையை பூர்த்தி செய்து அந்த விண்ணப்ப படிவத்துடன் சேர்க்க வேண்டியது நில ஆவணம், அதாவது இந்த சிட்டா அடங்கல் இருக்கு இல்லைங்களா, அது கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்களா, அந்த பிரிண்ட் ஒன்று
ஆதார் கார்டு அட்டை நகலை அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடன் ஒப்புதல் அளித்த பிறகு, அதாவது பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதுக்கான ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா விவசாயிகளுக்கு முதல்ல 2 மாடு வாங்கிறதுக்கு, அதாவது பசு மாடோ எருமை மாடோ 2 மாடு வாங்கிறதுக்கு முதல்ல கடன் உதவி வழங்குவாங்க. பிறகு அந்த 2 மாடு வாங்குவதற்கு கொடுக்கப்படும் கடன் தொகையோடு சேர்த்து தான் இந்த கடன் அட்டையும் வழங்கப்படும். ஸோ விவசாய பெருமக்கள் 160,000 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை இந்த பசு கிசான் அட்டை திட்டத்தின் மூலமாக கடன் பெற முடியும்.